அனுர அரசாங்கத்தில் கனவாக்கிவிட்ட அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு. கேபா பிளவு காணிகளை விடுவிக்க கோரி மனு கையளிப்பு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாமல் ராஜபக்சே. வெடிகுண்டு மிரட்டலினால் அவசரமாக இலங்கையில் தரையிறங்கிய விமானம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டிருந்தார். எனினும் தற்போதைய அரசாங்கம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சம்பளத்தை உயர்த்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வென்பது கனவாகிவிட்டதென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்ஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சந்தையில் பொருட்களின் வெளியேற்றத்தினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்த தவறியுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்ற முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளது. சந்தையில் அரிசி, தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை வேகமாக அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். எரிவாயு, மின்சாரம் வரி குறைக்கப்படும் என மக்களுக்கு வாக்குறுதி அளித்தாலும் மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைத்ததாக தெரியவில்லை. அதற்கான வேலைத்திட்டம் எதுவும் இல்லை. தற்போதைய அரசாங்கம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சம்பளத்தை உயர்த்துவதாக அறிவித்தது. ஆனால் இன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கனவாகிவிட்டதென குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கேப்பா பிளவு காணிகளை விடுவித்து தங்களிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட அரசு அதிபரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவானது இன்றைய தினம் காலை கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பா பிளவு ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளினை மீட்டு தருமாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் கேப்பாப்பிளவு கிராம மக்கள் இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசு அதிபரிடம் மனுவினை ஒப்படைத்துள்ளனர். எதிர்வரும் மாதம் 8ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு ஆளுநர் வருகை தரவுள்ளதாகவும் இவ்விடயம் தொடர்பில் நேரில் கதைப்பதாகவும் குறித்த மக்களிடம் தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள், பல வருட காலமாக தாம் தமது காணிகளை இழந்து சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்வதாகவும், பல போராட்டங்கள் செய்தும் இதுவரை தீர்வு இல்லை என்றும், தமது காணிகளை விரைவில் விடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இன்று காலை 9 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நாமல் ராஜபக்சே இவ்வாறு குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். இன்று காலை 9 மணியளவில் அவர் இவ்வாறு குற்ற விசாரணை பிரிவிற்கு முன்னிலையானார் என தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைக்கான காரணம் தொடர்பில் தனக்கு தெரியாது என நாமல் ராஜபக்சே ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரே முறை இவ்வாறு விசாரணைகளில் பங்கேற்பதாக நாமல் தெரிவித்துள்ளார். இந்திய விமானம் வெடிகுண்டு மிரட்டலினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து 108 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களுடன் புறப்பட்ட A320 என்ற விமானமே இன்று வியாழக்கிழமை பகல் 2:56 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் சோதனை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையில் சந்தேக நபராக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன உள்வாங்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழுவின் 3 அறிக்கைகளை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் வெளியிடப்பட்ட B அறிக்கை தொடர்பான ஆவணங்களை ஊடகவியலாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட விதம் பிரச்சினைக்குரியது எனவும், தாக்குதல் தொடர்பான விசாரணையில் திருப்தியடைய முடியாது எனவும் அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் எதிர்வரும் நவம்பர் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் திரு ரவி செனவிரத்னவின் கீழ் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சீலாளரினால் நியமிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டுள்ளமையினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சஜித கமகே இது தொடர்பில் கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலிற்கு அறிவித்துள்ளார். உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான 3 ஆணைக்குழு அறிக்கைகளையும் வரவழைத்து விசாரணையில் தலையிடுமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கூறியுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே நேற்றிரவு இந்திய கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 படகையும் அதிலிருந்த 16 கடற்றொழிலாளர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களை மயிலிட்டிக்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் 14 பேர் இன்னும் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்கவில்லை என இலங்கையின் பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு நினைவூட்டல் ஒன்றை விடுத்துள்ள அமைச்சு இந்த மாதம் 30 தேதிக்குள் இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் மீள ஒப்படைக்கும் முன்னர் தண்ணீர் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து பயன்பாட்டு கட்டணங்களையும் செலுத்துமாறும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ இல்லங்களின் கட்டணங்கள் அனைத்தும் முறையாக செலுத்தப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே அவை திரும்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது.